Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ Ford Figo Touch-அ பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்கிறது வந்து பழைய டோர்ல இருக்கிற கிராக் பாக்குறீங்க. அத நாம வந்து ரஃப் வெர்ஷன் பேப்பர் போட்டு ஸ்க்ரப்பிங் பண்றோம். பண்ண பிறகு ஏர் பிடிக்கிறோம். அந்த கேப்ல எல்லாம் உள்ள ரஸ்ட் எல்லாம் வெளியில வர மாதிரி ஏர் பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா பாலிஷ் பெட்டி அதல போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பாலிஷ் பெட்டி நம்ம வந்து அந்த பாடி ஃபுல்லாவே எங்கெங்க வேலை இருக்கோ அங்க எல்லாம் போடுறோம். போட்ட பிறகு நம்ம தேய்ச்சிட்டு அதில் ஒரு லேசாக ஒரு சர்ஃபேஸ் கோட்டிங் கொடுக்குறோம். கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஃபில்லர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்பாட் ஃபில்லரை வந்து நாம் நைஸ் வெர்ஷன் பேப்பர் போட்டு ஸ்க்ரப் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த கலருக்கு தகுந்தாப்பில் நாம் வந்து பிளாக் கலர் சர்ஃபேஸ் வந்து கவர் பண்ணுவோம். இந்த பட்டிங்கெல்லாம் கவர் ஆகிற மாதிரி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் பிளாக் கலர் சர்ஃபேஸ் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். அப்படி பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும்போது நமக்கு வந்து கலர் கோட்டிங் வந்து கொடுக்கும்போது கவரேஜ் நல்லாயிருக்கும். கலர் கோட்டிங் கொடுத்த பிறகு நாம் ஒன் பை ஒன்னாக கிளியர் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.